அடித்தட்டு மக்களின் வாழ்வில் கல்வி ஒளிவாய்ச்சி கொண்டிருக்கின்ற அட்வென்டிஸ்ட் பள்ளியின் கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்திய திருநாட்டின் விடுதலை திருநாளாம் 78வது விடுதலை திருநாள் விழாவிற்கு வருகை தந்து கொடியேற்றி சிறப்புரை நிகழ்ந்து சென்றிருக்கின்ற 194வது பட்ட மாவட்ட உறுப்பினர் விமலா கர்ணா அவர்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 94வது ஆவட்ட செயலாளர் குங்ஃபு மாஸ்டர் கர்ணா அவர்களே, அவருடன் வந்திருந்த உடன் நண்பர்களே, தோழர்களே, இந்த ஏழை எளிய மாணவர்களுக்கு மாணவர்களுடன் இந்த விடுதலை திருநாளை கொண்டாட வேண்டும் என்று வந்திருக்கின்ற ரோட்டரி சங்கத்தை சேர்ந்த அருமை தோழர்களே, நண்பர்களே, சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டிருக்கின்ற ஐயா அவர்களே, இந்த பள்ளியில் இந்த ஏழை மாணவர்களோடு தன் விழாவை கொண்டாட வேண்டும் என்று வந்திருக்கிற திருநங்கை கர்ணா அவர்களே, உங்கள் அருமை மாணவ செல்வங்களே, என்னுடன் பெயர்கின்ற என்னோடு பணியாற்றுகின்ற சக உடன்பிறப்புகளான ஆசிரியர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் மீண்டுமாக 78வது சுதந்திர நாள் விழாவினுடைய வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு ஆண்டும் நான் குறிப்பிடுவதை போல இந்த சுதந்திர நாள் கொண்டாட்டம் என்பது ஒரு நிகழ்வாக கடந்து போகிற விழா அல்ல. சுதந்திர தினம் என்பது ஒரு வார்த்தையில் சுருக்கிவிடக்கூடிய செயலும் அல்ல. வாஸ்கோடகாமாவின் வருகைக்கு முன்னால் 2000 ஆண்டுகளாக இங்கே துறை கடல் ஓடியும் திரவியம் தேடி என்று தமிழர்கள் தங்களுடைய விளைபொருட்களை உலகம் முழுவதும் ஏற்றுமதி செய்து கொண்டிருந்த காலம், என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் என்று புரட்சி தலைவர் பாடியதை போல, எல்லா வளங்களும் நிறைந்த இந்த திருநாட்டில் யார் கண்பட்டதோ, வாஸ்கோடகாமா என்கின்ற ஒரு பயணி கோழிக்கோட்டில் காலெடுத்து வைக்கின்றார். பொதுவாக ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனிகளுக்கு முன்பாக பிரெஞ்சுக்காரர்கள், டச்சுக்காரர்கள், ஸ்பானிஷ், பிரிட்டன் போன்ற ஐரோப்பிய நாடுகளிலே இந்திய நாட்டிலே ஆகச் சிறந்த நறுமணமிக்க பொருட்கள் இருக்கிறது என்று கேள்விப்பட்டு அதை வாங்குவதற்காக வந்து போய் கொண்டிருந்தவர்கள், ஒரு பேரரசனால் துரத்தப்பட்டு நீ இந்தியா எங்கிருக்கிறது என்று கண்டுபிடித்தே வர வேண்டும், இல்லையானால் உன்னை கொன்று விடுவேன் என்று மிரட்டுகிற போது வாஸ்கோடகாமா இந்தியாவினுடைய கோழிக்கோட்டிலே கால் வைத்தார். அவர் கால் வைத்த நாள் முதல் இந்தியாவின் வணிகம் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவையே சிதைத்து கொடூரமாக்கிய மாபெரும் அமல் இங்கே நிகழ்ந்தேறியது. எப்படி சொல்கிறேன் என்று சொன்னால், அதுவரை வணிகம் செய்து கொண்டிருந்த மக்கள் வாஸ்கோடகாமாவின் வருகைக்கு முன்னால் அங்கே கொலை, கொள்ளை, பஞ்சம், பட்டினி என அனைத்தையும் வலுக்கட்டாயமாக திணித்து இந்தியாவை சூறையாடினார்கள் என்றால் அது மிகையல்ல. இது நான் ஏதோ சொந்த வார்த்தையை நான் சொல்லவில்லை. ராய் மார்க்ஸ்கின் என்கிற ஒரு நூலாசிரியர் த கிஃப்ட் ஆஃப் இந்தியா, இந்தியா திருடப்பட்ட வரலாறு அல்லது இந்தியா அடிமைப்படுத்தப்பட்ட வரலாறு என்கிற நூல்களில இதை மிக தெளிவாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். என் அருமை மாணவ செல்வங்களே, நாம் இப்பொழுதெல்லாம் கருத்து சுதந்திரம், எழுத்து சுதந்திரம் என்றெல்லாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் அன்றைக்கு அவர்கள் வருகின்ற பொழுது இந்திய மக்களை அடிமைகளாக பிடித்துக் கொண்டு சென்றார்கள். அவர் தன்னுடைய நூல் குறிப்பிலே ஒரு முறை குறிப்பிடுகின்றார், வாஸ்கோடகாமா தன்னுடைய பயண குறிப்பிலே, நான் டக்காவுக்கு செல்கின்ற போது ஒரு மிகப்பெரிய கப்பல் வந்தது, அந்த கப்பல் முழுக்க பணங்களும் நறுமண பொருட்களும் இருந்தது, அவற்றை எல்லாவற்றையும் நாங்கள் கொள்ளையடித்து அந்த கப்பலை நடு கடலிலேயே காணிப்பா நடு கடலிலேயே எரித்து போட்டு விட்டோம் என்று தன்னுடைய நூலிலே பதிவு செய்து வைத்திருக்கின்றார். இதையெல்லாம் மாணவ சொல்லுங்களாகிய நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்தியா அடிமைப்படுத்தப்பட்டது என்பது அன்றோடு முடிந்து விடவில்லை. அதற்காக லட்சோப லட்சமான மக்கள் உயிர் தியாகம் செய்திருக்கின்றார்கள். உங்க முன்னாடி ஒரு கேள்வி வைக்க விரும்புறேன். இந்த மூணு மன்னர்கள் கொடியில
இந்த கொடியை உருவாக்குறது யார் தெரியுமா? பொம்மிலி வெங்கையா நாயுடுங்கிறவர். இந்தியா சுதந்திரம் அடைவதற்காக போராடி கொண்டிருந்த போது அண்ணன் மகாத்மா காந்தி பொம்மிலி வெங்கையா நாயுடு கூப்பிட்டு உலக நாடுகளுக்கெல்லாம் கொடி இருக்கிறது, இந்திய நாட்டுக்கு என்று ஒரு கொடியை நீங்கள் தெரிவு செய்ய வேண்டும் என்கிற போது அந்த பொம்மை பொம்மிலி வெங்கையா நாயுடு மேலே இருக்கிற அந்த சிவப்பு நிறம் இந்துக்களாகவும் இந்து மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துவதாகவும், கீழே இருக்கிற பச்சை நிறம் இஸ்லாமியர்களை பிரதிநிதித்துவப்படுத்துவதாகவும், நடுவில் இருக்கிற அந்த வெள்ளை நிறம் அப்போது ஆங்கிலேயர்கள் வருவதற்கும் அந்த காலகட்டம் கிறிஸ்தவத்தை பிரதிநிதித்துவப்படுத்துவதாகவும் மதம் சார்ந்த அந்த கொடியை வடிவமைக்கின்றார். அதன் பிறகு சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் ஒரு ஆசிரியராக இருந்து இந்திய நாட்டினுடைய துணை குடியரசுத் தலைவராக இருந்த சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் இதற்கு ஒரு மாற்று கருத்து, இது மதம் சார்ந்து இந்தியர்களை கூறு போட்டுவிடக் கூடாது, இதற்கு ஒரு நல்ல கருத்தை உருவாக்க வேண்டும் என்று மேலே இருக்கிற அந்த சிவப்பு வண்ணத்திற்கு இந்த நாட்டிற்காக விடுதலை போராட்டத்தில் தன் இன்னுயிரை இழந்த தியாகிகளை நினைக்கும் வண்ணமாக அங்கே சிவப்பு வண்ணமும், சமாதானம், தூய்மை, அன்பு, அமைதி என்கிற அந்த எண்ணங்களை குறிப்பிடும் வண்ணமாக வெள்ளை நிறமும், இந்த நாடு ஒரு விவசாய நாடு, விவசாயத்தை அடியொற்றியே இது வளர்ந்து கொண்டிருக்கிறது, விவசாயத்தை நாம் போர்த்து பாதுகாக்க வேண்டும், விவசாயிகள் இந்த மண்ணினுடைய உயிர் நாடி போன்றவர்கள் என்பதை விவசாயிகளை குறிக்கும் வண்ணமாக கீழே பச்சை நிறம் இருப்பதாக அவர் வடிவமைத்தார். சார், நடுவில் இருக்கிற அந்த அசோக சக்கரம், 24 ஆரங்கள் விழுந்த அசோக சக்கரம், காந்தியடிகள் தனக்கு தன்னுடைய உடையை தானே வடிவமைத்துக் கொண்டு அந்த ராட்டை என்கிறது அந்த ராட்டினத்துல ராட்டையிலிருந்து இருக்கிற அந்த அசோக சக்கரத்தை எடுத்து முன்னே வைத்தார். ஏனென்று சொன்னால் அன்றைக்கு அந்நிய துணிகள் பகிஷ்கரிப்பு, அந்நிய பொருட்கள் பகிஷ்கரிப்பு என்றெல்லாம் பல்வேறு ஒடுக்குமுறைக்குட்பட்ட மனிதர்கள், நீங்கள் உங்களை நீங்களே தன்னைத்தானே சார்ந்து வாழ வேண்டும். எப்படி நம்முடைய பள்ளியிலே மாணவர்களை தற்சார்பு வாழ்க்கைக்கு ஊக்குவிக்கின்றோமோ, உன்னுடைய கல்விக்கான செலவை, உன்னுடைய வாழ்வுக்கான செலவை, உன்னுடைய அடிப்படை ஆதாரமான செலவை யாரையோ எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்காதே, உனக்கிடையே உருவாக்கிக் கொள் என்று தற்சார்பு வாழ்க்கையை அறிமுகப்படுத்துவதை போல அன்றைக்கு காந்தியடிகள் அசோக சக்கரத்தை நடுவாக வைத்தார். இதையெல்லாம் ஏன் உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொன்னால், இந்த வரலாறு தெரியாததனால்தான் நாம் மீண்டும் மீண்டுமாக அடிமைப்பட்டிருக்கின்றோம். வெள்ளையரே வெளியேறு என்று துரத்தி வைக்கப்பட்ட அந்த ஏகாதிபத்தியங்கள் இன்றைக்கு புறக்கடை வழியாக நம் நாட்டுக்குள் மீண்டும் மீண்டுமாக ஊடுருவதை பார்க்கிறோம். நாம் பயன்படுத்துகின்ற எந்த பொருளாக இருக்கட்டும், அது நமது நாட்டு பொருள் அல்ல. ஒரு தொலைபேசியாக இருக்கட்டும், 10,000 ரூபாய்க்கு ஒரு தொலைபேசி வாங்கினா 2,000 ரூபாய்க்கு சீனால இருந்து கொடுத்துருவோம் உங்களுக்கு. எந்த உடையாக இருக்கட்டும், இங்க தானே தான்சா இங்க பருப்பு விளைநிலங்களோடு ஊடுபயராக இருந்த பருப்பு இன்றைக்கு தான்சானியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகிறது. இந்தியாவிலே பெரும் பணக்காரர்கள் இருக்கிற, உலகம் முழுக்க பெரும் பணக்காரர்கள் இருக்கிற நாடுகளில் 4வதாக இந்தியா இருக்கிறது. ஆனால் உலகம் முழுக்க மனித வள குறிப்பேட்டில் இந்தியா 34வது இடம். 184 நாடுகள் இருக்கிற நாட்டிலே 134வது இடத்திலே மனித வள மேம்பாடு இருக்கிறது என்று சொன்னால், ஒருபுறம் இந்தியா ஒழுகிறது என்று வளர்ந்த நாடுகளைப் போல பெரும் பணக்காரர்கள் இருக்கிற நாடாகவும் இந்தியா இருக்கிறது. மாறாக கல்வி, ஆரோக்கியம், வேலையின்மை போன்ற அடிப்படை பிரச்சனைகளை உள்ளடக்கிய 3வது உலக நாடுகளில் ஒன்றாகவும் இது இருக்கிறது. இந்த ஏற்றத்தாழ்வுகளை புரிந்து கொண்டால்தான் இது எப்படி இங்கே நிகழ்த்தப்பட்டது, எல்லா வளங்களும் நிறைந்த இந்த இந்திய திருநாட்டில், எல்லா வளங்களும் நிறைந்த இந்த தமிழ்நாட்டில் எப்படி நாம் அன்றாடம் காட்சிகளாக அடித்தட்டு மக்களாக இழப்பதற்கு எதுவில்லாத ஏரிகளாக எப்படி உருவாக்கப்பட்டோம். இந்த பஞ்சங்கள் எல்லாம் திணிக்கப்பட்டவை. உலக புகழ்பெற்ற ஒரு படம் ஒன்றை நான் பார்த்தேன். சோமாலியாவிலே ஒரு குழந்தை சாவதற்காக படுத்துக் கொண்டிருக்கிறது, பக்கத்திலேயே ஒரு கழுகு அங்கே அமர்ந்திருக்கும், எப்பொழுது இந்த குழந்தை சாகும், தனக்கான உணவை எடுத்துக் கொள்ளலாம் என்று. இவையெல்லாம் திட்டமிட்டு நம் நாட்டின் மீதும் 3வது உலக நாடுகளின் மீதும் திணிக்கப்படுகிறவை. ஒரு முறை காந்தியடிகள் ஒரு செருப்பை தனக்கு தன்னை பார்த்துக் கொண்டு ஆங்கிலேயருக்கு ஒரு செருப்பை பரிசளித்தார். அவர் அதை போட்டு பார்த்து விட்டு மிக அழகாக கச்சிதமாக இருக்கிறது, எப்படி என்னுடைய கால அளவு உங்களுக்கு தெரியும் என்று கேட்கும் போது, நீ ஒவ்வொரு முறையும் என் முதுகில் எட்டி உதைத்தாய் அல்லவா, அந்த எட்டி உதைக்கின்ற போது அந்த முதுகில அந்த செருப்புடைய சோடுகள் இருந்தது,
அந்த சுவடுகளை என்னுடைய அளவை வைத்து நான் தைத்தேன் என்று சொல்லும் போது அவர் கண்ணீர் விட்டு அழுதிருக்கின்றார். அவர் சொன்னாராம், காந்தியடிகள், நாங்கள் ஆங்கிலேயர்களை எதிர்க்கவில்லை, நீங்கள் வாருங்கள், எல்லோரையும் நாங்கள் ஓரினமாகத்தான் பார்க்கிறோம். தமிழ்நாட்டில் சொல்வதை போல யாதும் ஊரே யாவரும் கேளு, எல்லோரும் எங்கள் உறவினர்கள் தான், ஆனால் நீங்கள் எங்களை அடிமைப்படுத்துவதை நாங்கள் எதிர்க்கின்றோம். எனவே நீ உன்னை நான் வெறுக்கவில்லை, உங்களது செயலைத்தான் நான் வெறுத்தேன் என்று சொன்னாராம். அப்படிப்பட்ட ஒரு உயரிய கொள்கையுடைய கோட்பாடுடைய மனிதர்கள் அந்த ஆங்கிலேய அந்த அதிபர் ஆங்கிலேயர். அவர் வீட்டில் இந்த ஸ்டாலினியை நான் போட முடியாது என்று சொல்லி இன்றைக்கும் தன்னுடைய ஷோகேஸ்ல அதை வச்சிருக்கிறார். அப்படி உயரிய கோட்பாடோடு வாழ்ந்த மனிதர்கள் இங்க ஏராளம். இப்ப உங்களுக்கு ஒரு பேர் சொன்னா ரொம்ப சந்தோஷப்படுவீங்க, தளபதி விஜய். எல்லாம் சரிங்க, தல அஜித், கீர்த்தி சுரேஷ், இதெல்லாம் சொன்னவனே உங்க முகத்துல ஒரு சந்தோஷம் வருது. ஆனா கொடிகாத்த குமரன், கொடிகாத்த குமரன் யார் சார் அது? வாவு சிதம்பரம் பிள்ளை, வேலு நாச்சியார், மருது பாண்டியர்கள், மருது சகோதரர்கள், குயிலி, இந்த பேரெல்லாம் நம்முடைய மாணவ செல்வங்களுக்கு அறிமுகப்படுத்தப்படவில்லை. ஏனோ அவற்றை வீரபாண்டிய கட்டபொம்மன், திருப்பு சுல்தான், இவர்களெல்லாம் இந்திய திருநாட்டில் ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக ஆங்கிலேய கிழக்கத்திய ஆதிக்கத்திற்கு வல்லாதிக்கத்திற்கு எதிராக போராடிய மிகச்சிறந்த போராளிகள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், இங்க இருக்கிற திருப்பூர்ல இவர்களெல்லாம் ஒரு ஊர்வலமாக போய்கொண்டிருந்த பொழுது அந்த காவல்துறை அந்த திருப்பூர் குமரனை அடி அடி என்று அடித்து மண்டையை உடைக்கிறார்கள். என் உயிரே போனாலும் பரவாயில்லை, என் தாய் திருநாட்டு கொடியை காப்பாற்றுவேன் என்று உயிரை பிடித்துக் கொண்டு உயிர் விட்டான் திருப்பூர் குமரன். அவன் பேர் தான் கொடிகாத்த குமரன். வாவு சிதம்பரம் பிள்ளை என்பவர் ஒரு சாமானியர் அல்ல, மிகப்பெரிய பணக்காரன். ஆங்கிலேயர்கள் ஸ்ரீலங்காவுக்கும் தமிழுக்கும் இடையே ஒரு கப்பல் போக்குவரத்தை துவங்கினார்கள். இங்கிருந்து பொருட்களை அங்க ஏற்றி கொண்டு போய் அங்கிருந்து இன்னொரு விதமா கொண்டு போறான்ட்டு. இவர்களை நாம் எதிர்க்க வேண்டும் என்று சொன்னால் முல்லை முள்ளாதான் எடுக்க வேண்டும். அதே போன்ற ஒரு கப்பல் போக்குவரத்தை நான் துவங்குவேன் என்று சொல்லி கப்பல் போக்குவரத்தை துவங்கினான். மக்களுக்கு எல்லாம் என்ன பண்றாருன்னா, உடனே ஆங்கிலேயர் இவரை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக, உதாரணத்துக்கு இவர் 10 ரூபாய் டிக்கெட் பிக்ஸ் பண்ணார்னா அவங்க 5 ரூபாய் பிக்ஸ் பண்ணுவாங்க, இவங்க 5 ரூபாய் பிக்ஸ் பண்ணாங்கன்னா ஒரு 2 ரூபாய் பிக்ஸ் பண்ணுவாங்க. இப்படியே பிக்ஸ் பண்ணி அந்த கப்பல் போக்குவரத்தை தரைமட்டம் வாங்கி அவரை வீழ்த்தி கடைசி உணவுக்கு கூட வழி இல்லாமல் நிலைக்கு வாவு சிதம்பரம் பிள்ளையை தள்ளினார்கள். செக்கெழுத்து செமல் என்று அவரை சொல்லுவார்கள். ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு பணம், அவர் வீட்டில் 1000 பேருக்கு சாப்பாடு எப்பவுமே போடுவாங்க, பெரும் கம்பெனி வச்சு நடத்திட்டு இருந்தவர், உள்நாட்டு வணிகர்களை ஊக்குவிக்கும் விதமாக எல்லாருக்கும் சாப்பாடு போடுவாராம். அப்பேற்பட்ட ஆள். தன் கடைசி நாள் நான் காஞ்சிபுரத்தில் அண்ணாவுடைய வீட்டுக்கு போகும்போது பார்த்த ஒரு ஃப்ரேம் பண்ணி ஒரு போட்டோ மாட்டிருந்தது, அதுக்கு அண்ணா கிட்ட ஒரு லெட்டர் கொடுத்துருக்காரு, நான் சாப்பாடு இல்லாம கஷ்டப்பட்டு இருக்கிறேன், என்னுடைய பையனுக்கு ஒரு காவல்துறையில ஒரு கான்ஸ்டபிள் உத்தியோகமாவது கொடுங்கன்ட்டு எழுதி வச்சிருந்தாரு. இழப்பதற்கு எதுவும், திருப்பூர் குமரனுடைய மனைவி இளம் மனைவி விட விதவையானால், இந்திய திருநாட்டின் விடுதலைக்காக தன் குழந்தைகளை கொட்டுற ஜாலியர் பாலாபாக்குங்கிற ஒரு இடம், ஜெனரல் டயர் அந்த சூழ்ந்து இருக்கிற மக்களை அப்படியே துப்பாக்கியில படப்படப்படப்பட சுட்டு கொள்ளுறான். இவன் துப்பாக்கி குண்டில் சாவதை விட கிணற்றில் விழுந்து சாவது மேல் என்று சொல்லி கிணற்றில் விழுந்து செத்தவர்கள் எத்தனையோ பேர். குயிலின் ஒரு அம்மா, ஆங்கிலேயர் வீழ்த்த வழி தெரியவில்லை, தன் உடல் முழுவதும் தீ வைத்துக் கொண்டு ராணுவ கிடங்கில் வீழ விழுந்து உயிர் விட்டு அந்த ராணுவ கிடங்கை அழித்தொழித்தார். எப்பேற்பட்ட வீர ஜான்சி ராணி, வேலு நாச்சியார், இவர்கள் எல்லாம் இந்த மண்ணின் விடுதலைக்காக. நீங்க நினைக்கிற மாதிரி ஆங்கிலேயர் அவர் சாதாரணமான ஆள் இல்ல, இங்கிருந்து நம்ம உங்களெல்லாம் விலைக்கு வாங்கி போயிடுவாங்க, இந்த மாதிரி குழந்தைங்கெல்லாம் விலைக்கு வாங்கிட்டு போயிட்டு அடிமைகளாக அங்கே விற்பாங்க. அவங்க நாட்டில் நம்ம நாட்டில் இருக்கிற நல்ல விலை வியாபாரம், அதே மாதிரி இங்க மிளகு கிராம்பு இந்த மாதிரி வாசன திரவிய பொருட்களுக்கெல்லாம் அங்கே ரொம்ப, எகிப்திய மம்மி ஒன்று தோண்டி பார்த்தா அதில் ஆராய்ச்சி செஞ்சு பார்த்தா மிளகு போட்டு போச்சிருக்கிறான் கல்லறையில். அப்போ இந்திய நாட்டினுடைய மிளகுக்கு எவ்வளோ வரி இருந்திருக்கு, எவ்வளோ விலை இருந்திருக்கு பாருங்க. அந்த மூக்கில் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா மிளகு தூள் பண்ணி உள்ள போடுங்க, ஏன்னா கெடாமல் இருக்கிறதுக்காக. தமிழ்நாட்டில் ஒரு பழமொழி இருக்கு, 10 மிளகு இருந்தால் பகைவன் வீட்டில் கூட சாப்பிடலாம். இப்படி இந்த மண் அடிமைப்பட்டு கொண்டிருந்த காலகட்டத்தில் நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் விலையாக தம் இன்னுயரை மட்டுமல்ல வாழ்க்கையை இழந்து எத்தனை லட்சம் பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். சாதாரணமா சும்மா அந்த செஞ்ச அழகா ஒரு பொண்ணு பேசினாங்க, விஷ்ணுபிரியா, சும்மா கிடைக்கவில்லை சுதந்திரம் என்று.
ஒரு வழியும் கடந்து போகிறதில்ல. மிக நீண்ட நெடிய வரலாற்றில் வலியோடும் வேதனையோடும் கடந்து வந்த மிக நீண்ட நெடிய பாதை இந்திய சுதந்திரத்தில் இருக்கிறது. மாணவ செல்வங்களாகிய நீங்கள் ஏறி இவ்வளவு நேரம் நிற்க வச்சு நாங்க போய் கொடி ஏற்றி முட்டாய் கொடுத்து தொடங்கி விடலாம். உங்களை மரணத்தில் ஏற்ற வேண்டும். இந்த நிகழ்வுகளை எல்லாம் பதிவு செய்ய வேண்டும். அருமையா ஐயா சீர்கள் சொன்னாரு, சாலைகளிலே நீங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். சாலைகள் என்பது இப்ப போன் பார்த்துட்டே சாலையில போறான், போன் போட்டுட்டே பேசிட்டு போறான். அப்ப சாலையை பற்றிய விழிப்புணர்வு வேண்ட வேண்டும் என்பதற்காக இந்த நாள்ல உட்கார்ந்து இந்த வெயில உட்கார கூட முடியல அவரால். அருமையான ரோட்டரிக்கல வந்து வரங்க, அவங்க வெயில எப்பவுமே ஏசிலே இருக்கும் உங்களுக்கு எங்களை மாதிரி இல்ல, அவங்க உட்காரவே முடியல. மன்னிக்கணும், எங்க பள்ளி இப்பதான் வளர்ந்து கொண்டிருக்கிற பள்ளி. நிச்சயமாக நாங்கள் இன்னும் சிறப்பாக இந்த பள்ளியை அடுத்து வருகிற நிகழ்வுகளை நீங்களே உங்களை குளிர்கூட்டப்பட்ட அறைகளிலே உட்கார்ந்து நீங்கள் இந்த நிகழ்வுகளை ரசிக்கிற அளவுக்கு நாங்கள் உருவாக்குவோம் என்கிற ஆழ்ந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. நிச்சயமாக அவர் நிகழ்ச்சி காட்டுவோம். எங்கள் பள்ளியில் இருக்கிற ஒரு மாணவர்களை பற்றி ஒரு சில வார்த்தைகளை சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். ஒரே ஒரு தவறு மட்டும் சொல்றேன், இந்த கொடி சம்பந்தமா தான். இங்க ஜார்ஜ் கோட்டையில பிரிட்டிஷ் கொடி பறந்து கிழக்கிந்திய கம்பெனி நல்ல வியாபாரம் பண்ண வந்தவங்க இங்க இருக்கிற சமஸ்தானங்கள் இருக்கிற ஆட்சியாளர்களுடைய குறைபாடுகளை கண்டுபிடிச்சு அப்படி அப்படியே ஒவ்வொரு சமஸ்தானமா பிடிச்சிட்டு வந்து இந்தியா முழுக்க கவர் பண்ணிட்டாங்க. இந்திய நம்ம தமிழ்நாட்டுல ஜார்ஜ் கோட்டையில என்ன கொடி பறக்குது, பிரிட்டிஷ் கொடி பறக்குது. உங்களை போன்ற ஒரு இளம் பையன் ஆர்யா என்கிறவன் இரவோடு இரவாக அந்த ஆங்கிலேய சோல்ஜர்ஸ் எல்லாம் சினிமா பார்த்துட்டு போகும்போது அவங்களை போலவே உடை உடுத்தி கொண்டு நேரம் உள்ள போயிட்டு அந்த மிகப்பெரிய கொடி கம்பத்தில் ஏறி ராத்திரியோடு ராத்திரியா அப்ப கொடி ஓரளவுக்கு தான் உருவாக்கப்பட்டிருக்கிறது. வந்தே மாதிரம் என்று எழுதி அந்த மேல வச்சுட்டு வந்துட்டான். எவ்வளவு கஷ்டமான விஷயம் பாருங்க, அவ்வளவு உயர கம்பத்துல கலங்கரை விளக்கத்தினுடைய ஒளி அடிச்சுட்டே இருக்கு. அது ஒளி அடிக்கும்போது அந்த பக்கம் திரும்பிக்கிறது, திரும்பி இப்படி ஏறது இப்படியே போய் வச்சுட்டு வந்தான். அதிகாலையில காவல்துறை சொல்ல வேணாம் கண்டுபிடிச்சிட்டாங்க, யார் உள்ள வந்தா என்ன கண்டுபிடிச்சிட்டு அவனை சிறையில் போட்டு விட்டார்கள். சொந்த நாட்டில் சொந்த கொடியை ஏற்றுவதற்காகவே சிறைவாசம் அனுபவித்தார்கள் அன்றைக்கு இருந்தவங்க. இன்னைக்கு நாம் எப்படி இருக்கிறோம், பால் ஊத்திட்டு இருக்கோம். எங்க உங்க நீங்க சொன்னீங்களே தளபதி, அவன் படம் வெளியீட்டு விழாவுக்கு 2000 ரூபாய் டிக்கெட் வாங்கிட்டு போய் பால் ஊத்திட்டு இருக்கீங்க. அன்றைக்கு இருந்த அந்த ஆர்யா இந்திய நாட்டினுடைய கொடி பறக்க வேண்டும், எவனோ ஒரு அந்நியனுடைய கொடி என் நாட்டில் பறப்பா என்று உள்ளம் கொதிக்க இரவு இரவாக ஏறி தன்னுடைய தாய்நாட்டின் கொடியை ஏற்றினார். ஆனா இன்றைக்கு நாம பால் ஊத்தி கொண்டிருக்கின்றோம். அவர்களுக்கு பால் ஊத்தவில்லை, நமக்கு நாமே பால் ஊத்திக் கொள்கிறோம் என்று பொருள். எனவே மாணவ செல்வங்களை, தனி மனித வழிபாடு என்பது உங்களை முற்றிலுமாக அழித்துவிடும். யாராக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளாதீர்கள். ஏன் என்று கேளுங்கள், இவன் எதற்காக பேசுகிறார், இவன் எதற்காக வருகிறான். யார் வந்தாலும் உடனே நம்ம முதலமைச்சரே சீட்ல உட்கார வச்சுதான் நம்ம வேலை. இந்த மண்ணில உண்மையான நல்ல தலைவர்கள் எல்லாம் தோற்று போயிருக்கிறார்கள். காமராஜர் தோற்று போனார், சாதாரண திண்டுக்கல் சீனிவாசனிடம் காமராஜர் தோற்று போனார். நல்லவர்களை நமக்கு அடையாளம் காண தெரியவில்லை. இதையெல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பாக்கெட்ல வெறும் 110 ரூபாயோட வெளியில போனேன். போன வாரத்தில் ஒரு செய்தி பார்த்தேன், நெதர்லாந்துல மார்க்குங்கிற ஒரு பிரதமர் 16 ஆண்டு காலம் அந்த நாட்டின் பிரதமராக இருந்து விட்டு சாதாரண சைக்கிள்ல வெளியே போறார். வீட்டை விட்டு ஒன்றும் இல்லாமல் வெளியே போகிறதை வைரலாக பரப்பி கொண்டிருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு ஒரு முறை ஆட்சி அதிகாரத்தில் அமைந்து விட்டால் 2 லட்சம் கோடி 3 லட்சம் கோடியோடு வெளியே செல்கிறார்கள் ஆட்சியாளர்கள். எனவே மாணவ செல்வங்களே, முதலில் நம்மை நாமே ஒழுங்குபடுத்திக் கொள்ள வேண்டும், நம்முடைய எண்ணங்களை ஒழுங்குபடுத்திக் கொள்ள வேண்டும். எண்ணங்கள் ஒழுங்குபடுத்தப்படவில்லை என்றால் ஆட்டோமேட்டிக்கா எண்ணம் சிதறிடும். நீங்க ஒரு சமூக ஒரு போன் எடுத்தீங்கன்னா உங்களை ஆரோக்கியமானதை பார்ப்பதற்காக அந்த எந்த தொலைபேசி நிறுவனம் உங்கள் மேல் அக்கறை கொள்வதில்லை. எப்படியாவது உங்களை பாழும் கிணத்திலே தள்ளிவிட வேண்டும் என்று ஒட்டுமொத்த சமுதாயம் இருந்து கொண்டிருக்கிறது. வாட்ஸ்அப்பா இருக்கட்டும், அது முகநூலாக இருக்கட்டும், அது ட்விட்டராக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், எக்ஸ் வலைதளமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் உங்களை எப்படியாவது கீழே தள்ளி அறிவார்ந்த சமூகமாக அறிவுமிக்க மாணவ செல்வமாக உருவாகிவிடக் கூடாது என்பது தொடர்ந்து நீண்ட நெடிய காலமாக ஒரு மிகப்பெரிய சதித்திட்டம் நீட்டப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. நாம் இவற்றையெல்லாம் புறந்தள்ளுகிற ஒரு நிலை. நான் 78வது குடியரசு தினம் ஒரு கவிஞர் சொன்னான், நள்ளிரவில் கொடுத்தார்கள் சுதந்திரம், இன்னும் விடியவே இல்லை என்று. இங்க வறுமையும் வேலை வாய்ப்பும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. இதோ நமக்கு இன்னும் உட்காரத்துக்கு என்ன கிடைக்கல, நாற்காலி குடிச்சாரு தரையில தான் உட்காந்து படிச்சுட்டு இருக்கோம். 2024 ஆண்டுகள் ஆயும் இன்னைக்கும் பல அரசு பள்ளிகளில ஓராசிரியர் பள்ளி, ஈராசிரியர் பள்ளி, தமிழ் வழி பள்ளிக்கு இங்க முக்கியத்துவம் கிடையாது. ஆனா புத்திசர் போல் தனியார் பள்ளிகள், இவற்றையெல்லாம் எதிர்த்து போராட தேவையில்லை.
அது காலம் சூழலும் அதை மாற்றிவிடும், அது வேறு. ஆனால் அதை பற்றிய அறிவு நமக்கு இருக்க வேண்டும். இந்த பள்ளி நமக்கு எதை கற்றுக் கொடுக்கிறது? ஒவ்வொரு திங்கட்கிழமையும் மாணவர்கள் காலையில் கடற்கரை தூய்மை செய்கிற மாணவர்கள் கை தூங்க, ஒவ்வொரு திங்கட்கிழமையும் இவர்களில் மீது பார்க்க கடற்கரையில பார்க்கலாம். எதற்காக குப்பை பொறுக்கிறார்கள் என்று சொன்னால், ஆட்சியாளர்களையோ அல்லது அரசியை குற்றப்படுத்துவதற்கல்ல, மாறாக நாம் பயன்படுத்துகிற கடற்கரையை நாம் தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற விழிப்புணர்வை மக்களுக்கு உருவாக்க இவர்கள் தினம் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் அப்பொழுது தலைமையில். இன்றைக்கு கூட நீங்க வந்திருக்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. மரக்கன்றுகள் இருக்கிறது, நீங்கள் போகும்போது உங்கள் நினைவாக நீங்கள் மரக்கன்றை வைத்து விட்டு போங்கள். அந்த மரக்கன்று ஏதேனும் ஒரு மாணவரிடம் பொறுப்பாக ஒப்படைச்சு அவன் தண்ணி ஊத்துறதான் வேலை. அடுத்த ஆண்டு அந்த மரக்கன்றை அவன் வளர்த்திருந்தான் என்று சொன்னால் அவனுக்கு பரிசை நான் கொடுக்கிறான். ஏனென்றால் மரக்கன்றுகள் நடப்படுகிறது, ஆனால் அவற்றை பாதுகாப்பதற்கான சூழல் இங்கே இல்லை. எங்களுக்கு இடமில்லாதனால மரக்கன்றுகள் வளர்க்கப்படும், அப்படியே ஒன்று ரெண்டு வளர்த்துருக்கிறோம் நாங்கள். இன்னும் மிகப்பெரிய இடங்கள்லாம் வாங்கி அடுத்த செயல் திட்டங்கள் எல்லாம் அடிமையான மோகன்ராஜ் பேசுறப்ப செயற்கை நுண் அறிவியல், எதிர்காலத்தை ஆளப்போகிற ஆக சிறந்த கழிப்பறி வந்து செயற்கை நுண் அறிவியல். இன்றைக்கே பெருகிச்சு, சோபியா ரஷ்யா உருவாக்கிட்டாங்க. ஒரு பெண் நீ கேட்கிற கேள்வி எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவோம். கேரளால ஒரு டீச்சர் உருவாக்கிட்டாங்க. ரோபோ டெக்னாலஜி சொல்லக்கூடிய இயந்திர மனிதர்கள் உலகை ஆட்சி செய்கின்ற காலம் தான் நெருங்கி வரப்போகிறது. ஆகவே நீங்கள் இழிவான இந்த சிந்தைகளை எல்லாம் விட்டுவிட்டு, இந்த சமூகம் உங்களை தள்ளுகிற இந்த நிவர்களெல்லாம் விட்டுவிட்டு, நீங்கள் ஆக சிறந்த மனிதர்களாக எதிர்கால சந்ததியை உருவாக்குகிற ஆக சிறந்த தலைவர்களாக உருவாக வேண்டும் என்று சொன்னால் விழிப்புணர்வோடு உங்களை அணுக வேண்டும். உங்க பெற்றோர் கூட நிறைய பிள்ளைங்க சொல்றாங்க, சார் எங்க அம்மா டிவியில போட்டு உட்காந்துக்கிறாங்க சார், காலையில 11 மணிக்கு உட்காந்தாங்கன்னா ஒவ்வொரு சீரியலா பார்த்து 11 மணிக்கு தான் சார் அவங்க படுக்கிறாங்க, ஏன்னா படிக்கிறதுக்கு நேரமே இல்லை சார் எனக்குன்றாங்க. உங்க பெற்றோருக்கு விழிப்புணர்வு கொடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. எந்த நல்ல அப்பா நல்ல அம்மா நல்ல குடும்பம் இருக்கின்ற ஏதாவது ஒரு சீரியலை காட்டுங்க. இந்த சீரியல்கள் கூட உங்கள் மனதிலே ஆழ் மனதில விகாரமான எண்ணங்களை தான் உருவாக்க நினைக்கிறது. அடுத்தவரை கொல்வது, அடுத்தவர் மனைவியை கொல்வது, இப்படி இந்த சமூகம் சீர்கேடு அடைவதற்காக தான் ஒட்டுமொத்த ஊடகங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்னைக்கு வருகிற திரைப்படங்களில் இருக்கிற எல்லா ஹீரோவும் ஒரு பெரிய கத்தி எடுத்து தான் சுத்திட்டு இருக்கிறான். எவனாவது ஒரு நல்ல விஷயங்களை செய்யற மாதிரி ஒரு படம் எடுத்தா நீங்க பார்க்க மாட்டீங்களா? அவங்க சொல்றாங்க நான் நல்ல படமா எடுத்தேன், நீங்க பாத்தீங்கன்னா நான் எடுப்பேன்றாங்க. நீங்க பாக்கறதுல அந்த மாதிரி படமா இருக்கும்போது, ஆக ஒரு மிகச்சிறந்த வரலாற்று உண்மையை சொல்கிறேன், அம்பேத்கர் உருவாகிறார் என்று சொன்னால் அந்த சூழலில மக்கள் அப்படி உருவானார்கள். ஒரு காமராஜர் உருவாகிறார் என்று சொன்னால் அப்படிப்பட்ட மனிதர்கள் தலைவர் மனிதர்கள் அப்படிப்பட்ட மிகச்சிறந்த உள்ள முடியாமல் இருந்தார்கள், அப்படிப்பட்ட தலைவர்கள் உருவாகினார்கள். இன்றைக்கு தலைவர்கள் நம்மை சீரழிக்கிறவர்களாக உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் என்றால் நமது மனம் சீரழிந்து விட்டது. அதனுடைய வெளிப்பாடு தான் எங்கள் தலைவர்கள் உருவாகிறார்கள். ஓட்டு போறதுக்கு முன்னாடி உரிமை தொகையை 2000 ரூபாய் கொடுத்தாதான் அவனுக்கு ஓட்டு போடுவோம் போய் நிற்கிறோம். இலவசங்கள் கிடைத்தால்தான் ஓட்டு போடுவோம் நிற்கிறோம். ஒரு 1000 ரூபாய் கொடுத்தா போதும் அவன் வீட்டு வாசலே கவனம் எடுக்க தயாரா இருக்கிறோம். ஆனால் அந்த 1000 ரூபாய் எப்படி அவனுக்கு வந்தது என்று யோசிக்கிற மனப்பக்குவத்தை இந்த கல்வி முறை உருவாக்கவில்லை. எனவே மாணவ செல்வங்களை வெகு நேரம் எடுத்துக்கொண்டேன். மீண்டுமாக எங்கள் பள்ளியை நோக்கி வந்திருக்கின்ற அருமையான ரோட்டரி கிளப்பை சேர்ந்த உங்கள் அனைவருக்கும் இந்த மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னோடு பயணித்து தன் சுக துக்கங்களை எல்லாம் வைத்து என்னோடு இந்த பள்ளியை மாணவர்களை ஒவ்வொரு ஆண்டும் ஒரு 50-60 மாணவர்கள் வெளியே உருவாக்கி அனுப்பிக் கொண்டிருக்கின்றோம். அத்தகைய மாணவ செல்வங்களை உருவாக்கிக் கொண்டிருக்கிற எங்கள் ஆசிய பெருமக்களுக்கும் என்னோடு உடம்பு செய்கிற ஒவ்வொரு அஞ்சலி உள்ளிட்ட ஒவ்வொரு தோழர்களுக்கும் நன்றி பாராட்டி, அடுத்த 99வது ஆண்டு நம்முடைய பள்ளியிலே ஒரு மிகப்பெரிய மாறுதலோடு மிகப்பெரிய எழுச்சியோடு அடுத்த நிலையை நோக்கி நகர்ந்து செல்வோம். அதற்கான சூழல் பிரபஞ்ச பேராற்றல் நமக்கு வழங்கியிருக்கிறது என்று சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.